அனைவருக்கும் வணக்கம். மூளை, நாம் சாதாரணமாக 10% மூளையை தான் பயன்படுத்துகிறோம். 100% பயன்படுத்தினால் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் போல் இருப்போம் என்று அடிக்கடி கூறப்படுகிறது. ஆனால் அந்த தகவல் சரியல்ல. உண்மையில் நமது உடலில் 100% வேலை செய்யும் உறுப்பு மூளைதான். ருசி, வாசனை, தொடுதலை அறிதல், சிந்தித்தல், பேசுதல் என நம் மூளை ஓயாது எந்நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. மூளையை பற்றிய சில தகவல்களை பார்ப்போம். வளர்ந்த மனிதனின் மூளையின் எடை 1.5 கிலோகிராம். ஒவ்வொரு நொடியும் நமது மூளைக்குள் 100,000 அமில மாற்றங்கள் நமக்கு தெரியாமலே நடக்கின்றன. நமது மூளையில் உள்ள இரத்த நாளங்களை விரித்து நீட்டினால் 160,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவை நீளுமாம். மூளையில் 2 வயதில்தான் மிக அதிக செல்கள் அமைகின்றன. பிறகு அவை குறைய ஆரம்பித்து விடுகின்றன. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மூளை 4 trillion, அதாவது 10 கோடியே கோடி தகவல்களை தனித்தனியாக தனக்குள் தக்க வைத்துக் கொள்கிறது. 18 வயதில் மனிதனின் மூளை வளர்வதை நிறுத்திக் கொள்கிறது. உங்கள் மூளை செயல்படும் போது 10 முதல் 23 வாட் அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. மனித உடலில் உள்ள இரத்தத்திலும் ஆக்சிஜனிலும் 20% மூளைதான் பயன்படுத்துகிறது. மனித மூளை மணிக்கு 431 கிலோமீட்டர் வேகத்தில் செயல்படக்கூடியது. வலியை அறியும் போது ஆணின் மூளை வேறு மாதிரியும் பெண்ணின் மூளை வேறு மாதிரியும் செயல்படுவதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பெண்களுக்கான சிறப்பு ஹார்மோனாக அறியப்படும் ஈஸ்ட்ரோஜன் நினைவுத்திறனை வளர்க்கக்கூடியது என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதனால்தான் பெண்கள் அதிக ஞாபக சக்தியோடு இருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லோருக்குமே கனவுகள் வரும். சிலர் அதை மறந்துவிட்டு கனவு காணுவதில்லை என்று சொல்வதுண்டு. உண்மையில் கனவுதான் மூளையின் உடற்பயிற்சி. நாம் விழிப்புடன் இருப்பதை விட கனவு காணும் போதுதான் மூளை அதிக செயல்திறனுடன் இருக்கும். நாம் சிரிக்கும் போது நம் மூளையின் வெவ்வேறு 5 பகுதிகளில் பலமான தாக்கம் ஏற்படுகிறது. மூளைக்கு அது கடும் வேலைதான். இடது கை பழக்கம் கொண்டவர்களின் மூளையில் கார்பஸ் கொலாசம் என்ற பகுதி வலது கை பழக்கம் கொண்டவர்களை விட 11% பெரியதாக இருக்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.